தமிழ் பேசும் அனைத்து உள்ளங்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஏரியாவுக்கு போயிருந்தேன். அங்கே ஒரு வீட்டு முன்னாடி சூப்பராக டிசைன் பண்ணி செடியெலாம் நட்டிருந்தாங்க. ஸோ அதை நான் பார்த்து ரசித்ததை நீங்களும் பார்த்து ரசிங்க. வாங்க பார்க்கலாம். நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு தெரிய வரும். வெல்கம் டு எஸ்எம்எஸ் வி தமிழ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து கோயத்தில் ஒரு அவுட்டர் ஏரியாவில் ஒரு வீட்டுக்கு முன்னாடி செடி நட்டிருந்தாங்க. அது பார்த்தா பயங்கர டிசைனாக இருந்தது. சரி, இதை வீடியோ போடலாம் அப்படின்ட்டு போடுறேன். பாருங்கள் எப்படி வரி வரி வரியாக அந்த செடி வந்து அது மாதிரி தான், அது டிசைனே அது மாதிரி. அது சுற்றி தான் கட் பண்ணி விட்ருக்காங்க. மற்றபடி அந்த டிசைன் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து அதோடைய முளைஞ்சி வரும்போது அந்த மாதிரி தான் டிசைனாக அது கிராஸாக வருது. சுற்றி இருக்கிறது வந்து கட் பண்ணி விட்ருக்காங்க. இந்த வீடு பாருங்கள், சூப்பராக கட்டியிருக்காங்க. எல்லாமே பயங்கர டிசைன் பண்ணியிருக்காங்க. பசங்க விளையாடுறதுக்கு அங்கே உள்ளே விளையாட்டு அரங்க மாதிரி ரெடி பண்ணி விட்ருக்காங்க. வீடு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். பக்காவாக டிசைன் பண்ணி டிசைனாக கட் பண்ணி விட்றாங்க. இது கோயத்தில் நிறைய இடத்துல பார்த்துருக்குறேன். இது கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருந்தது. வரி வரியாக கட் பண்ணியிருக்காங்க பாருங்கள், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. இவ்வளோ சூப்பராக பிளான் பண்ணி கட் பண்ணியிருக்காங்க. இது அவங்களுக்கு காம்பவுண்டு சுவர். இதுக்கு அந்தாண்ட யாரும் போக முடியாது. அந்த மாதிரி காம்பவுண்டு செலவு பண்ணி காம்பவுண்டு சுவர் கட்டுறது, அந்த மாதிரி செடி நட்டு பராமரித்து பக்காவாக பண்ணியிருக்காங்க. நம்ம சேனலை இப்போ தான் முத முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்கிற அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோவை ஃபுல் ஸ்க்ரீனில் வச்சு பாருங்கள். பக்காவாக டிசைன் பண்ணி கட்டியிருக்காங்க. இதில் வந்து ஒரு பாதை மாதிரி உள்ளே போகுது. இந்த வீடு செப்பரேட்டாக இவங்க வேறு வீடு, அது வேறு வீடு போல இருக்கு. உள்ள பாதை மாதிரி கார் போகிற மாதிரி, வண்டி போகிற மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. உள்ளே ஏதோ வீடு இருக்கும் போல இருக்கு. சரி பாருங்கள், இந்த பக்கம் இது அப்படியே கட் பண்ணாமல் விட்டுருக்காங்க. இது அப்புறமா கட் பண்ணுவாங்கன்னுங்கிறேன். இந்த பக்கம் பாருங்கள், இந்த கிரவுண்டாக போர்டு இருக்குல்ல, இது வந்து சுற்றி ரவுண்டான காரு நாலு பக்கமாக ரோடு பிரிஞ்சு போகிறதுக்கு சுற்றி ரவுண்டான. அதில் வந்து இந்த நம்ம ஊர்லலாம் பார்த்துருக்கோம்ல சப்பாத்தி செடி, அந்த செடி இங்கே பாலைவனன்றதுனால இந்த செடி தான் இங்கே வந்து ஃபேமஸ். இந்த சப்பாத்தி தான் அது ஒரு சில இடத்துல தான் இருக்குது, இப்போ மற்ற இடத்துலலாம் இல்லை. பூலாம் டிசைன் போட்டு சூப்பராக பராமரிக்கிறாங்க. உள்ள சென்டர் அந்த ரவுண்டான் போர்டு வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு அங்கே வந்து பக்காவாக டிசைன் பூச்செடி இந்த மரம் செடிகளாம் நட்டு அதுங்களை ஆளுங்களை வச்சு பராமரிப்பு பண்ணிகிட்ருக்குறாங்க. வீடியோ கடைசியில் ஒரு கவிதை சொல்கிறேன், சூப்பரான கவிதை. ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். அந்த ரோட்டுக்கு அந்த சைடு பாருங்கள், இவ்வளோ சூப்பராக டிசைனாக இந்த பூச்சி இதில் செடியெலாம் கட் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த செடிக்கு வந்து கூண்டு மாதிரி கட்டி அது உள்ள செடி வச்சுருக்காங்க. அதில் வந்து சிமெண்ட்டால் கட்டியிருக்காங்க அந்த சுற்றி இருக்கிறது. இது வந்து பேரிச்சம்பழ மரம், இங்கே ஃபேமஸு பேரிச்சம்பழ மரம் தான். இது பாருங்கள், இந்த சிமெண்ட்டால் கட்டியிருக்காங்க. காங்கிரீட் மாரி போட்டு சுற்றி பண்ணி நடுவில் கேப் போட்டிருக்காங்க. அது உள்ள பைப்பு போகுது, ஆட்டோமேட்டிக்காக லைன் திறந்து விட்டாங்கன்னா அந்த செடிக்கு தண்ணி போயிடும். சரி, கவிதை சொல்கிறேன்னு சொன்ன சொல்லட்டுங்களா. முயற்சியின் பாதை கடினமாக இருக்கலாம், தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள்.
அதன் முடிவுகள் இனிமையாகும் வரை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நீங்கள் இன்னும் அந்த தெரியல தெரிகிற வீடியோவை பார்க்கலன்னா கிளிக் பண்ணி பாருங்கள். வெல்கம் டு எஸ்எம்எஸ்.